வணக்கம், இது அக்ஷரம் ஹிந்தி. நாம் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்கரோ அகாடமியால் நடத்தப்படக்கூடிய ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸில் முதல் லெவல் புனியாதி லெவலில் இருக்கக்கூடிய சாப்டர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது படிக்கிறதுக்கும் குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 hour டு லேர்ன் திஸ் பார்ட் ஆஃப் த லெசன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதியை கற்பதற்கு குறைந்தது 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உயிரெழுத்துக்களுக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க, தமிழ்லையும் எழுதியிருக்கிறாங்க. பட் நம்ம ஆரம்பத்தில் மட்டும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாசிக்கும்போது அந்த எழுத்தை பார்த்து வாசிக்காமல் ஹிந்தி எழுத்தை பார்த்து வாசித்து கற்றுக்கணும். ஸோ அ அப்படிங்கிறதுக்கு 1 A கொடுத்துருக்காங்க, ஆ அப்படிங்கிறதுக்கு 2 Aயும், இ அப்படிங்கிறதுக்கு இ அப்படிங்கிற எழுத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஐ இருக்கணும். ஓகே, இ அப்படிங்கிறதுக்கு 2 Eயும், ஊ அப்படிங்கிறதுக்கு VU கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஊ அப்படிங்கிறதுக்கு 2 OOன்னு கொடுத்துருக்குறாங்க. ரு அப்படிங்கிறதுக்கு RU, அப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ். The upper line should be drawn only after completing the whole letter. ஸோ ஒரு எழுத்து எழுதி முடிச்சுட்டு தான் மேலே போடக்கூடிய அந்த சிரோ ரேகான்னு சொல்லக்கூடிய இல்லை மேற்கோடை நம்ம போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. There is no short form for AE and O. அதாவது ஐ ஓ ஏ ஓ அப்படிங்கிறதுக்கு ஏ ஓ அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஃபவுண்ட் இன் சவுத் இண்டியன் லாங்குவேஜ், மற்ற சவுத் இண்டியன் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி இதில் கிடையாது. ரைட் ஆல் லெட்டர்ஸ் அட்லீஸ்ட் 25 times ஈச் வித் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அ போட்டு கேபிட்டல் லெட்டர் ஏ, ஆ போட்டு ஏ ஏ அப்படின்னு 2 A போட்டு இந்த மாதிரி முதல்ல 25 தடவை எழுதி பழகுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. It is better to learn vowels with the help of Tamil script. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தமிழ் ஸ்கிரிப்டை வச்சு படிக்க, இங்கிலீஷை விட தமிழ் ஸ்கிரிப்டை வச்சு படிக்கும்போது இன்னும் கரெக்டாக அந்த உச்சரிப்பு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முழு எழுத்தையும் எழுதி முடித்த பிறகுதான் மேல்கோடு போட வேண்டும். இந்தியில் ஏ ஓ என்னும் குறில் எழுத்துகள் கிடையாது. ஒவ்வொரு எழுத்தையும் தமிழ் எழுத்துடன் 25 முறை எழுதவும். ஸோ அங்கே இங்கிலீஷில் சொன்ன மாதிரி இங்கே தமிழில் சொல்லியிருக்கு. ஸோ self test 1, self test 2 அப்படின்னு கொடுத்து இதிலிருந்து அது, அதிலிருந்து இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் எழுத்துக்களை கொடுத்து அதை தமிழில் இங்கிலீஷ்லையும் ஸ்கிரிப்ட் எழுத சொல்லிவிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் எழுத சொல்லிவிட்டு அடுத்த இதில் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்து அதிலிருந்து எழுத்துக்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்ல ரீட் பண்ண கற்றுக்குறோம், எழுதவும் கற்றுக்குறோம், அப்புறம் அதை நல்லா புரிஞ்சிக்க கற்றுக்குறோம், ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிஞ்சிக்கிறதுக்கு கற்றுக்குறோம். அதுக்கப்புறம்தான் பேச்சு அப்படிங்கிற பேச்சு மொழிங்கிறதுக்கே அடுத்த லெவலுக்கு அதுக்கப்புறம்தான் வராங்க. அப்படிங்கிறதுனால தான் ஸ்போக்கன் ஹிந்தின்னு இருந்தாலும் இதில் இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்க பயிற்சிகள் கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த சாப்டரோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், தன்யவாத்.